ओम शांति। ओम शांति। आज का वरदान है नियोड़ा नमक ब्लेसिंग। सदा मर्यादाओं की लकीर के अंदर रहने की खेर। எப்பவும் நம்ம மரியாதையோட सदा मर्यादाओं की लकीर के अंदर रहने की खेर। எப்பவும் நம்ம அந்த மரியாதை मर्यादा पुरुषोत्तम भाव। நம்ம மரியாதை அடிப்படையில நம்ம நடக்கும்போது மரியாதை நமக்கு அத एक பாபாவோட बार கொடுத்த मैंने मर्यादाओं का किया था, अभी फिर करेंगे एक बार हम। நம்ம ஆல்ரெடி இது जो बच्चे பண்ணியிருக்கோம், अपने आप திரும்பவும் அதே को பண்ண போறோம், மரியாதையை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். எந்த एक குழந்தைங்க बार ஒரு பிதாவை, अर्थात राम की सच्ची सीता அதாவது ராமனோட உண்மையான சீதையா समझकर புரிஞ்சுக்கிட்டு, सदा मर्यादाओं की लकीर के अंदर रहती हैं। எப்பவும் மரியாதையோட கோடுக்குள்ளேயே இருக்கிறவங்க, अर्थात वह केयर करते हैं, அதாவது கேர், அவங்களே அவங்கள வந்து மரியாதையோட கோடுக்குள்ளேயே जो இருந்துக்கிட்டு केयरफुल सो फिर चीयरफुल ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறவங்க சியர்ஃபுல்லா अर्थात இருப்பாங்க. सदा அதாவது हर्षित भी रहती हैं। ரொம்ப கேர்ஃபுல்லா மரியாதையை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க केयरफुल ரொம்ப अर्थात चीयरफुल சந்தோஷமாவும் இருப்பாங்க. सदा हर्षित स्वतः ही रहती हैं। ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். तो सवेरे से रात तक के लिए காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் जो भी मर्यादाएं मिली हुई हैं என்னென்ன மரியாதை நமக்கு கிடைச்சிருக்கிறோ उसकी नॉलेज बुद्धि में रख। அந்த ஞானத்தை நம்ம புத்தியில வச்சுக்கிட்டு, என்னென்ன மரியாதை சிவ பாபா நம்ம கொடுத்துருக்காரோ காலையில இருந்து சோத்ர ராத்திரி சக்தி வரைக்கும் சீதா அந்த சமஸ்த நாலேஜ நம்ம மனசு புத்தியில வச்சுக்கிட்டு, நம்மள வந்து சீதா மாதிரி நினைச்சுக்கிட்டு, मर्यादाओं की लकीर के अंदर रहो। மரியாதையோட கோடுக்குள்ள இருந்துக்கிட்டு तब कहेंगे मर्यादा पुरुषोत्तम। அப்பதான் நம்மள வந்து மரியாதை ஃபாலோ सदा பண்றோம், மரியாதைய கரெக்டா ஃபாலோ பண்றோங்கிறது அர்த்தமாகும். பாபா कह रहे हैं प्रभु இன்னைக்கு பாபாஸ் ने, என்ன சொல்றாரு सेवा ஸ்லோகன்ல, की अति में नहीं जाओ। कई लोग सेवा 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 सारा दिन जूम पे ही क्लास எல்லாருமே होता है। நிறைய பேர் வந்து சேவா சேவா बाबा சேவான்னு कहते हैं சேவாலே सेवा की இருக்கணும்னு अति में मत நினைக்கிறாங்க. जाओ, ரொம்ப சேவாக்குள்ள सेवा போயிடாதீங்க. और स्वपुरुषार्थ का बैलेंस रखो। சேவையும் பண்ணும், சுயம் முன்னேற்றமும் செய்யணும், சுய முயற்சியும் இருக்கணும், बहुत சேவையும் अच्छी இருக்கணும், சுய ध्यान की முயற்சியும் पॉइंट இருக்கணும். बाबा की है இது வந்து कि ரொம்ப बिचारी की दर्दनाक सीन से தாரணா பாயிண்ட். वह दुखों से छूटने के लिए, துக்கத்துல இருந்து விடுபடுவதற்காக दर्दनाक सीन से और दुखों से छूटने के लिए अभी से बाबा की श्रीमत पर चलना है। இப்பையில இருந்தே பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கணும், அதாவது துக்கத்துல இருந்து तो பயத்துல இருந்து மரியாதை श्रीमती விடுபடுவதற்காக இப்பையில இருந்தே பாபாவோட ஸ்ரீமத் படி நம்ம लक्ष्मण வழிப்படி प्रहलाद की நடக்கணும். सेवा श्रीमत पर करनी है। பாபாக்கு சமமா இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், ஸ்ரீமத்தை கடைபிடிக்கணும். सर्विस में बाबा का राइट हैंड बनना है। சேவையில நம்ம வந்து பாபாக்கு ரைட் ஹேண்டா இருக்கணும். आत्மா को खुश रहने का रास्ता बताना है। ஆத்மா வந்து குஷியா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, सबका कल्याण करना है। எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், எல்லாத்துக்கும் நம்ம நல்லது நடக்க செய்யணும். क्योंकि कर्मों का हिसाब किताब है, ஏன்னா நம்மளோட கர்ம और श्रेष्ठ பலன்களோட कर्म भी हमको बनाने हैं। இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து तो உயர்ந்த जरा கர்ம मन செய்யறோமோ, से वाणी से कर्म से நம்ம பேச்சு வாணியில நம்ம செயல்ல श्रीमत पर चल, ஸ்ரீமத் படி நடக்கணும், நம்ம मर्यादाओं की लकीर में रह, மரியாதையோட அந்த सेवा லைன்குள்ளேயே இருந்து करते रहना சேவா है। பண்ணணும், சேவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். तो मनसा की जो भोगना है, மனசா சேவா हिसाब किताब பண்றதுனால, चुकतू है, जिसमें व्यर्थ संकल्प है, மனசா बहुत சேவை मात्र பண்றதுனால मन आते हैं। இந்த
வீண் எண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து தடுக்கலாம். சன்ஸ்கார் கா ஸ்வபாவ பர் பிரபாவ ஹோதா ஹை ஜிஸ் ஸ்திதி ஊபர் நீச்சே ஊபர் நீச்சே டவாடோல். சில பேத்துக்கு அந்த ஸ்திதி வந்து மேலையும் கீழையும் ஏறும் இறங்குமா இருக்கும், திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், வேஸ்ட் தாட்ஸ் வரும், அதுவும் கூட நம்மளோட கர்மத்தோட பலன் தான். நம்ம வந்து ஏதாவது அது அது கூட நம்ம கர்ம பலன் தான், அதனால வந்து நமக்கு செட்டில் பண்றோம். சோ நெகட்டிவ் வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம கர்ம பலன்களையும் நம்ம வந்து ஏதோ நம்ம பண்ணி இருக்கிறோம். நம்ம மனசுல எவ்வளவோ எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் வரும், இதுவா அதுவா இப்படியா அப்படியா நிறைய கேள்விகள் வரும். சோ அப்ப என்ன அர்த்தம்னா நம்மள வந்து அப்ப வந்து நம்மளோட கர்ம பலன் இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது, நம்ம கர்ம பலன் குறையில. நம்ம வந்து அப்ப பிறகு நம்ம பாபாவோட ஸ்ரீமத் படி ஃபுல்லா ஃபாலோ பண்ணும் போது யார் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, நம்ம வந்து ஒரு ஒரு டைமும் சுப சங்கல்ப அதாவது நல்லது நினைக்கணும். ஒரு ஒருத்தருக்கும் நம்ம வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும், நம்மளோட நம்ம மனசுல இருந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா, நம்ம மனசுக்குள்ள இருந்து எல்லாத்துக்குமே. அப்ப வந்து அந்த ஆத்மாவோட நமக்கு வந்து கர்ம பலன் மட்டும் முடியாது, கர்ம பலன் மட்டும் முடியாது இல்லைனாலும் நமக்கு வந்து உயர்ந்த காரியம் நம்ம செய்யறோம் இல்லையா, அதனால நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல கர்ம பலன் கிடைக்கும். நமக்கு நமக்கு நல்ல பலன் இருக்கும், ஏன்னா சத்யுகத்துல நம்மளோட சொந்தங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சத்யுகத்துல நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட சொந்தம் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும், ரொம்ப சுபாவம் நல்லா இருக்கும், எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும். இங்க இருந்தே நம்ம அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும், இங்க இருந்தே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நல்லதா பேசணும், மனசா சேவை பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம மனசுல இருந்து நல்லது நினைக்கணும். ஏதாவது ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட நம்ம பயப்படக்கூடாது, மனசுல இருந்து பயப்படக்கூடாது, மண்ல வந்து அந்த ஷாக் வரக்கூடாது. திடீர்னு வந்து சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் வந்துடும் பாத்தீங்களா. பிறகு ஒரு ஒரு சங்கல்பமும் சுத்தமாக சுபமோட வைக்கும் போது நமக்கு நல்லது நடக்கும். சேவா பண்ணிக்கிட்டே இருங்க, கர்மம் நம்ம கர்மங்கள் செய்யும் போதும் சேவா பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து பாடி மூலியமா உடம்பு மூலியமா சேவா பண்ணலாம், செல்வம் மூலியமா சேவா பண்ணலாம், மனசா சேவா பண்ணலாம். ஒரு ஒரு சேவா இருக்கு, ஒரு ஒரு சேவாவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேவா பி ஹோதி ரே தூ பாபா ஜரூர் அந்த தக் சேவா பண்ணிக்கிட்டே இருங்க, பாபா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நமக்கு நம்மள செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாரு. நாம செய்யல, இந்த சேவை நாம செய்யல, பாபா நம்ம மூலியமா நம்மள செய்ய வைக்கிறார். இது செல்வம் மூலியமாவும் அதே தான், கரீப் அமீர் கி பாத் நஹீ ஹை, இது ஏழை பணக்காரங்க அது அதுக்குண்டான இது கிடையாது. சில பேர் சாதாரணமா இருக்கலாம், சில பேர் ஏழையா இருக்கலாம். நம்மளோட பண்டாரிய நிரப்புறது பாபா தான், இது என்னோட வீட்டுல இருக்கிற பண்டாரி வந்து அது பாபாவோட பண்டாரி, பாபாவோட பண்டாரி, பாபா வந்து அத நிரப்பிவாரு. நீங்க ஒரு சங்கல்பம் வைக்கிறீங்க, இந்த சேவை நான் பண்ணணும் அப்படின்னு, ஏதோ ஒரு நிமித்த மூலியமா, ஏதோ ஒரு கருவி மூலியமா நம்மள அந்த சேவாவை பண்ண வைப்பாரு சிவ பாபா. நம்மளோட இதயத்தை நம்ம வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்றாங்க, செல்வம் வச்சு இவ்வளவு பிளான் அந்த பிளான் பண்ணுவாங்க, சிலது நடக்காம போயிடுது. இவ்வளவு பைசாவை நீங்க செலவு பண்ணி பண்றீங்க,
இது நடக்க மாட்டேங்குது, சிலது நடக்க மாட்டேங்குது. அப்படியே நடந்தாலும் வேற ப்ராப்ளம் வந்துருது. சோ இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ஸ்ரீமத்தை நீங்க ஃபாலோ பண்ணி அதுல உண்டான பலன்களை அனுபவிச்சுட்டே இருங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்க வேணாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளோட கர்ம பலனை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நம்ம எப்ப நம்ம வந்து வருமானத்தை சேகரிக்கிறது, அதாவது ஆத்ம வருமானம். ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணுங்க. உடம், இந்த உடல், நம்ம பண்டாரா, எல்லாத்திலுமே பாபாவோட சேவாவில் ஈடுபடுங்க. யக்ஞத்தோட நமக்கு பலன் நமக்கு கிடைக்கும். எல்லா வகையான சக்சஸும் நம்மளுக்கு வரும். பாபாவோட ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம உண்மையான சீதாவா மாற முடியும். ஓம் சாந்தி.